மனித வரலாறு எழுதப்பட தொடங்கிய காலத்திலிருந்து உலகின் ஏதாவது ஒரு மூலையில் போரோ சண்டையோ நிகழாமல் இருந்த நாட்களே கிடையாது. ஆனால் போர்கள் வாங்கிய உயிர் பலியை காட்டிலும் இயற்கை வாங்கிய உயிர் பலி அதிகம் என்பதுதான் உண்மை. ஆம், போர்களில் இறந்தவர்களை காட்டிலும் எண்ணில் அடங்கா நோய்களுக்கு பலியானவர்கள்தான் அதிகம் என்கிறது வரலாறு. இயற்கை மனிதன் மேல் தொடுக்கும் போர்தான் நோய். எனவேதான் அந்த நோய்களை தோற்கடித்து உயிர்களை காப்பாற்றும் மருத்துவர்களும் மருந்து கண்டுபிடிக்கும் விஞ்ஞானிகளும் கடவுள் அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுகின்றனர். நாம் சந்திக்கவிருக்கும் வரலாற்று நாயகரின் மருத்துவத்துறை பங்களிப்பு மற்றவர்களை காட்டிலும் தலையாயது என்று வரலாற்றில் 100 முக்கியமான மனிதர்கள் என்ற நூலை எழுதிய மைக்கேல் ஹார்ட் கூறுகிறார். அந்த நூலில் இந்த வரலாற்று நாயகருக்கு 11வது இடம் அளிக்கப்பட்டுள்ளது. அம்மை, ரேபீஸ் போன்ற கொடிய நோய்களுக்கு மருந்தையும் ஆந்த்ராக்ஸ் நோய்க்கு தடுப்பு மருந்தையும் கண்டுபிடித்ததோடு பாலை கிருமி நீக்கம் செய்யும் முறையையும் கண்டுபிடித்தார் அவர். அவரது கண்டுபிடிப்புகளின் அடிப்படையை கொண்டுதான் பின்னாளில் பல்வேறு தடுப்பூசிகளும் மருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர்தான் உலக புகழ்பெற்ற பிரெஞ்சு வேதியியல் அறிஞரும் உயிரியல் விஞ்ஞானியுமான லூயி பாஸ்டர். 1822 ஆண்டு டிசம்பர் 27 தேதி கிழக்கு பிரான்சில் உள்ள டோல் எனும் ஊரில் பிறந்தார் லூயி பாஸ்டர். சிறு வயதிலிருந்தே நாட்டு பற்றும் இயற்கை பற்றும் மிக்கவராக அவர் இருந்தார். அறிவியலும் ஓவியமும் அவருக்கு பிடித்த துறைகள். 16 வயது வரை தான் பார்த்து ரசித்தவற்றையெல்லாம் வரையும் பழக்கம் அவருக்கு இருந்தது. கூற்று சுவாபம் கொண்ட பாஸ்டர் தமது 20வது வயதில் அறிவியலில் பட்டம் பெற்றார். பிற்காலத்தில் வேதியியல் உலகில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்யவிருந்த அவருக்கு பல்கலைக்கழகத்தில் வேதியியல் பாடத்தில் சராசரி மதிப்பெண்கள்தான் கிடைத்தது என்பது ஆச்சரியமான உண்மை. பல்வேறு ஆராய்ச்சிகளின் மூலம் காற்றில் கூட கிருமிகள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்து சொன்னார் பாஸ்டர். தனது கண்டுபிடிப்பை நிரூபிப்பதற்கு அவர் ஆல்ப்ஸ் மலையின் தூய காற்றை வடிகட்டியும் ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார். புதிதாக கறந்த பாலை அப்படியே வைத்திருந்தால் சில மணி நேரங்களுக்குள் அது புளித்து கெட்டுவிடும் என்பது நமக்கு தெரியும். பாலை புளிக்க செய்வது அதில் இருக்கும் பாக்டீரியா கிருமிகள்தான் என்பதை கண்டுபிடித்தார் பாஸ்டர். மேலும் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தில் வைத்தால் பெரும்பாலான கிருமிகள் அழிக்கப்படும் என்பதையும் அவர் கண்டுபிடித்தார். அவ்வாறு செய்வதன் மூலம் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களான பட்டர் போன்றவற்றை அதிக காலம் கெடாமல் வைத்திருக்கலாம் என்பதையும் அவர் நிரூபித்து காட்டினார். பாலில் உள்ள கிருமிகளை அழித்து அவற்றை பாதுகாப்பாக்கும் முறை அதனை கண்டுபிடித்த பாஸ்டரின் பெயராலேயே பாஸ்டரைசேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இன்று உலகம் முழுவதும் அந்த முறை பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. கிருமிகள் பற்றிய அந்த கண்டுபிடிப்பு மிக மிக முக்கியமானது என்பதை மருத்துவ உலகம் போக போக உணர்ந்தது. எப்படி பாலை கொதிக்க வைப்பதால் கிருமிகள் அழிக்கப்படுகின்றனவோ அதேபோல் காசநோய் கிருமிகளையும் உஷ்ணத்தால் அழிக்க முடியும் என்பதை மருத்துவர்கள் கண்டனர். எனவே காசநோய்க்கும் மருந்து கிடைத்தது. அடுத்து வெறிநாய் கடியால் உண்டாகும் ரேபீஸ் நோய் பற்றி ஆராய்ந்தார் பாஸ்டர். அவரது ஆராய்ச்சியின் பலனாக அந்த கொடூரமான நோய்க்கான தடுப்பூசி மனுக்குலத்துக்கு கிடைத்தது. அந்த ஆராய்ச்சிகளின் போது அவர் அச்சமின்றி பல வெறி நாய்களை வைத்து சோதனை நடத்தினார். வெறி நாய்களின் எச்சிலில்தான் கிருமிகள் இருக்கின்றன என்பது தெரிந்தும் ஒருமுறை அவர் ஒரு நாயின் வாயில் குழாய் வைத்து தன் வாயால் அதன் எச்சிலை உறிஞ்சி எடுத்ததாக ஒரு குறிப்பு கூறுகிறது. அப்படி அச்சமின்றி தன் உயிரை துச்சமாக மதித்து போராடியதால் தான் பல உயிர்களை காக்கும் மருந்துகளை அவரால் கண்டுபிடிக்க முடிந்திருக்கிறது. வெறிநாய் கடிக்கான மருந்தை கண்டுபிடித்ததை தொடர்ந்து 1888 ஆண்டு பாரிஸில் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் என்ற கழகம் அவரது பெயராலேயே அமைக்கப்பட்டது. பாஸ்டரின் அடிப்படை கொள்கைகளை பயன்படுத்தி டைபஸ் எனப்படும் சன்னி காய்ச்சல், போலியோ எனப்படும் இளம்பிள்ளை வாதம் போன்ற நோய்களுக்கும் தடுப்பூசிகளை கண்டுபிடித்தனர் விஞ்ஞானிகள். அதனால் அந்த நோய்கள் கிட்டத்தட்ட துடை துடிக்கப்பட்டன. 19ஆம் நூற்றாண்டின் மத்தியிலிருந்து உலக மக்களின் ஆயுட்காலம் கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அப்படி உயிர்களை காப்பாற்றியதோடு மட்டுமின்றி மனித வாழ்க்கையை நீட்டிப்பதற்கும் முழு முதற் காரணம் லூயி பாஸ்டர் புரிந்த மருத்துவ சாதனைகளே ஆகும்.
தனது அறிவியல் கண்டுபிடிப்புகளின் மூலம் உலக மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கிய மாமனிதர் தங்கள் நாட்டவர் என்று அன்றும் சரி இன்றும் சரி நியாயமாக கர்வப்பட்டுக் கொள்கின்றனர் பிரெஞ்சு மக்கள். அங்கு நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் இதுவரை பிரெஞ்சு தேசம் உருவாக்கியிருக்கும் ஆகச்சிறந்த குடிமக்களில் முதலிடத்தை லூயிர் பேச்சருக்கு தந்திருக்கின்றனர் அந்நாட்டு மக்கள். மாவீரன் நெப்போலியனுக்கு அந்த பட்டியலில் ஐந்தாம் இடம்தான். லூயி பேஸ்டர் என்ற ஒரு மனிதனின் வாழ்க்கையால் எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன என்பதை நம்மால் துல்லியமாக கூற முடியாது என்றாலும் அது மில்லியன் கணக்கில் இருக்கும் என்பதை மட்டும் துணிந்து சொல்லலாம். அப்படி மில்லியன் கணக்கானோரின் வாழ்க்கையை காப்பாற்றி தந்த அந்த உன்னத விஞ்ஞானி 73 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்ந்தார். தன் இறுதி நாட்கள் வரைக்கும் உழைத்துக் கொண்டே இருந்த அந்த ஜீவன் தனது மாணவர்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? உழையுங்கள், உழையுங்கள், உழைத்துக் கொண்டே இருங்கள், எக்காரணத்திற்காகவும் உழைப்பதை நிறுத்தாதீர்கள் என்பதுதான். மனுக்குலத்துக்கு அளவிட முடியாத நன்மைகளை செய்த லூயி பேஸ்டர் 1895 ஆண்டு செப்டம்பர் 28 காலமானார். மருத்துவ உலகில் அவருக்கு பிறகு அவர் அளவுக்கு உயர்ந்த பங்களிப்பை செய்த ஒரு விஞ்ஞானியை உலகம் இன்னும் சந்திக்கவில்லை. அதனால்தான் அவரை மருத்துவத்தின் தந்தை என்றும் மனுக்குலத்தின் இரட்சகர் என்றும் உலகம் போற்றுகிறது. மண்ணில் மட்டுமல்ல விண்ணிலும் அவரது புகழ் நிலைத்திருக்கிறது. செவ்வாய்க்கோளிலும் நிலவிலும் உள்ள கிரேட்டஸ் எனப்படும் பள்ளங்களுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. நோய் என்ற ஆயுதத்தை கொண்டு மனுக்குலத்தின் மீது இயற்கையே போர் தொடுத்த போது இயற்கையை வெல்ல முடியாது என்றுதான் பலர் வேதாந்தம் பேசினர். அதற்கும் மனிதனின் இயலாமை என்ற நோய்தான் காரணம். ஆனால் தன்னம்பிக்கையோடு முயன்றால் இயற்கையை மட்டுமல்ல இமயத்தையும் வெல்லலாம் என்று வாழ்ந்து காட்டியவர்தான் லூயி பேஸ்டர்.